வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. ஸோ பிக் பாஸோட ஹைலைட்டே வந்து என்ன அப்படின்னா ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அங்கே வந்து காமிச்சாங்க, பேசினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரியாலிட்டி. ஆனால் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 அந்த ரியாலிட்டி இருக்கா அப்படின்னா சத்தியமாக இல்லை. அது என்னவோ எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் வந்து தோணுதா அப்படி என்பதை எனக்கு தெரியலை. ரிவ்யூ அப்படின்னா எனக்கு தோன்றதை சொல்கிறது தான் ரிவ்யூ, சரியா? ஸோ நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லைக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா லைக் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம். பட் நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லை அப்படி என்பதை நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 பார்க்கைக்குள்ளேயே இப்போ 80 நாளாக தாண்டி போகுது. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டு என்ன அப்படின்னா, இந்த சீசனை ஆரம்பிக்கும் முதலே விக்ரமன் ஷிவினி இந்த ரெண்டு பேரும் தான் ஃபைனலிஸ்டாக இருக்கணும் அப்படின்றதற்காகவே அப்படியே முதல் நாள்லேருந்து அப்படியே கொண்டு போன மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 வீக் வரைக்குமே ஷிவினுக்கு மரியாதையே இல்லை வீட்டுக்குள்ளே, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, டாஸ்க் பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் சோடிச்சு கொண்டிருப்பாருங்க அவங்கள. அப்போ எப்படி மதிக்க தோணும்? ஆனால் அதுக்கு கமல் சார் என்ன பண்ணார், கமல் சார் வந்து என் தங்கச்சி அப்படின்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களும் கமல் சாரே சொல்லிட்டாரே அப்படின்னு போட்டு சொம்பு தூக்க ஆரம்பித்தாங்க. கமல் சார் அண்டா தூக்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க சொம்பு தூக்குனாங்க. அண்ட் அங்கே விக்ரமனை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டுக்கே இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் கண்டுக்கே இல்லை. அப்போ கமல் சார் என்ன பண்ணார், இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரி காமிச்சார். அட பாபநாசம் படம்ப்பா, வெளியில் வந்து மாசு யாருக்கு அப்படின்னா அசீமுக்கு. ஆனால் கமல் சார் என்ன பண்ணுவார், விக்ரமனை வந்து போகிறதுனே இருப்பார். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஓ விக்ரமனுக்கு பெரிய மாசு இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களும் விக்ரமனுக்கான அந்த மரியாதையை வந்து கொடுத்தாங்க. இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு கொண்டு வந்தார் கமல் சார். எல்லா வீக்கெண்ட் எபிசோடுமே அவருடைய தம்பி தங்கையை வந்து விக்ரமன் அண்ட் ஷிவினை வந்து புகழ்றதும், சொம்பு தூக்குறது, அண்டா தூக்குறது, அண்டா தம்பி தங்கையை யாராவது எதிர்த்தா அவங்கள வெளியில் அனுப்புறது. ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா ஷிவினோட முகமுடியை கிழிச்சு எறிஞ்சிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஷிவினை நாமினேட் பண்ணுறதே ஜனனியாக இருக்கும். அப்போது என் தங்கை மீது கை வைக்கிறியா, என் தங்கை கெட்டவளாக இருந்தாலும் அதை நான் காமிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ஜனனியை வந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிவிட்டார் முடிச்சு பாவம் வந்த பிள்ளை. ஸோ அப்படி இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஏதோ அந்த சேர்க்கைத்தனமாக ஃபேக்னஸ் ஓவலோடதாக இருக்குது. பாபநாசம் படம் பார்க்குற மாதிரி இருக்குது கமல் சாரோட. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்து உச்சக்கட்டம், உச்சக்கட்ட லெவலுக்கு போயிருக்கு, சரிங்களா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷிவினோட PR வந்தாங்க, அவங்களுடைய பேர் ஒரு ஆணும் பெண்ணும், சரிங்களா? உள்ளுக்குள்ளே வந்து ரக்ஷிதா நல்லா பிளேயராம், உங்களோட கேமு செமையா, அப்புறம் விக்ரமணி நல்ல பிளேயராம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தது அப்படியே வந்து பாடமாக்கி போட்டு சொல்கிற மாதிரியே கிடையாது. அடுத்தது இன்னொருத்தர் ஆண்பில் ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து விக்ரமனை பாராட்டுறது, அப்புறம் ஷிவின் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் தான் மாஸ் அப்படின்றது அப்படின்னு எல்லாமே சேர்க்கைத்தனம் அந்த ஒட்டல்ல, சரியா? அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், அது சரி, ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு வந்து பிக் பாஸ் டீம் பண்ணது பெரிய விடயம் இல்லை. ஸோ ஜனனி வந்து 3வது இடத்துல ஹோஸ்டார் ஓட்டிங்கில் இருக்கக்குள்ள மணிகண்டனை நேரிக்கு 2 பேர் ஒருத்தங்க தான் கடைசியில் இருந்தானுங்க. ஆனால் மணிகண்டனை சேவ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளே வருவாங்க, அதன் மூலம் ஏதாவது TRP கிடைக்கும், அவங்களுடைய படம் பேர் அடுத்த வீக் வரப்போது ஹோஸ்டாரில் போட போகிறான். ஸோ நல்ல லாபம் வரும், அது கைமாற்று நிறைய இருக்குது அவங்களுக்குள்ள. அப்போ அப்படி இவங்க ஒரு உதவி பண்ணேன், அவங்க முள்ளுக்கு வரைக்குள்ளே சொல்லி அனுப்பிட்டு போனது போல இருக்கு. விக்ரமனை போன்னு சொல்லு, விக்ரமனை போன்னு சொல்லு, சிவனை போன்னு சொல்லு, சிவனை போன்னு சொல்லு அப்படின்னு அந்த அம்மாவும் வந்து அதே மாதிரி விக்ரமன் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொருத்தங்க யாருப்பா, யாருக்குப்பா, இன்னொருத்தவங்க வந்து ஏதோ சொன்னதை சொல்லி போட்டு போனாங்கல்ல. ஸோ இப்படி வந்து அந்த ரியாலிட்டி இல்லாமல் இருக்கு. இப்போ அமுதமானனோட பையன் வந்தார்ல, அவர் வந்து அசீமை வந்து சொல்லிக்குள்ள அதில் ரியாலிட்டி இருக்கு. நம்ம அது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை, சரியா? நீங்கள் இந்த கையில் சைனா ஃபோனையும் இந்த ஃபோனை கையில் ஐஃபோனையும் வச்சா உங்களுக்கு புரியும், சரியா? ஸோ அசீமை பற்றி ஒருத்தங்க உள்ளுக்குள்ளே போய் சொல்லைக்குள்ள அந்த ரியாலிட்டி வந்து ஐஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ விக்ரமன் ஷிவினை வந்து ஒருத்தங்க சொல்லைக்குள்ள பிக் பாஸ் டீமே வந்து இப்போ கமல் சாருக்கு ஒவ்வொரு வீக்கெண்டும் எழுதி கொடுப்பாங்கல்ல, கமல் சார் வந்து எபிசோடும் பார்க்குறதில்ல, லைவும் பார்க்குறதில்ல, கமல் சாருக்கு டைமே இல்லை. உள்ளுக்குள்ளே வர முதல் ஒரு 1 hour வந்து இந்த எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி போட்டு காதுக்குள்ளே ப்ளூடூத் வச்சுருப்பாரு, சொல்ல சொல்ல அப்படியே வந்து கமல் சார் வந்து சொல்லி கொண்டு இருப்பார். அதே போல் உள்ளுக்குள்ளே வந்த இந்த ஷிவினோட PR இருக்கட்டும், அப்புறம் யார மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒருத்தன் எழுதி கொடுத்து போட்டு விக்ரமனை புகழுங்க, சிவனை புகழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கிடக்குது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை, எதுக்குன்னு எனக்கு தெரியலை.
ஒரு சின்ன கணக்கு நான் சொல்கிறேன், இந்த சிவனுக்கும் விக்ரமனுக்கும் சேர்த்து ஒரு 1000 ஃபேன் இருக்கும் அப்படின்னா அசீமுக்கு மட்டும் 10,000 ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு 1000 வேணுமா 10,000 வேணுமா? ஏன்னா இந்த சீசன் நீங்கள் இப்படியே கொண்டு போய் சிவின் அண்ட் விக்ரமன் ஃபைனலிஸ்ட்டை நீங்கள் வச்சு சோடிச்சு பார்த்து அழகு பார்த்தீங்கன்னா, கமல் சாரும் இந்த பிக் பாஸுக்குள்ளே இருக்கிற சில பேரும் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன அந்த நெப்பட்டிசம் ஐ மீன் செலிபிரிட்டிஸ் அவங்க மட்டும்தான் வந்து ஒரு நைட் மட்டும் சீட்ஸ் அப்படின்னு போட்டு செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனால் மக்கள் வந்து வெளியில் கழுவி ஊற்றுவாங்க, அடுத்த சீசனை எதிரே பார்க்க மாட்டாங்க, படுதோல்வி ஆயிரும் சரிங்களா. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அசீமிக்கு இருக்கிற உண்மையான மாசை நீங்கள் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாது சரிங்களா. நீங்கள் ஏடிஇயோட அப்பா வந்து விக்ரமனை கழுவி ஊற்றிருந்தார், விக்ரமன் நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சம் வேர் த ரியாலிட்டி வந்து வந்துடும். ஸோ பிக்பாஸ் டீம் வந்து சொந்த காசில் சூனியம் வச்சு கொண்டிருக்காங்க விக்ரமன் அண்ட் சிவனை உயர்த்தி காமிப்பதற்காக. ஸோ கமல் சருக்கு வேணும் அப்படின்றதுக்காக பிக்பாஸ் டீம் வந்து சொந்த காசில் சூனியம் வைக்குதா, இல்லை பிக்பாஸ் டீமுக்கு வேணும் அப்படின்றதுக்காக கமல் சார் வந்து பெரிய ஒரு அண்டா நிறைய மண் எடுத்து தலையில் கொட்டி கொண்டிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் பார்க்குற நமக்கு பிக்பாஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் சரிங்களா. தமிழ் வேறு லாங்குவேஜ் பிக்பாஸை கூட நம்ம பிக்பாஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு ஒரு டிவியில் போட்டால் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவோம். சில பேர் வந்து புரியாட்டியும் பிக்பாஸ்ன்றதுக்காக பார்ப்பான். அப்போ இப்போ நம்ம தமிழ் நமக்கு தெரிஞ்ச தமிழில் நம்ம பிக்பாஸ் போவேக்குள்ள அதை பார்க்கக்குள்ள ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்குது. ஒன்றுமே பண்ணாத, ரூல்ஸை மதிக்காத, டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணாத, கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிற சிவனிக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை எதுக்கு? எப்பயோ வெளியில் போக வேண்டிய ஒரு நபர். விக்ரமனை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொட்டாவி விட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டு வெக்கம் பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், டாஸ்க்கும் பண்ண மாட்டார். ஜிபி முத்தவர்கள் வடிவாக சொல்லியிருந்தாங்க, முடிஞ்ச பிரச்சனையை திரும்ப ஊதி ஊதி பெருசாக்குறது விக்ரமனே, ஒரு ப்ராப்ளத்தை முடிக்க ட்ரை பண்ணுறது அசீம் அப்படின்னு ஜிபி முத்தவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முதல் சொன்ன இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விடயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்காத நபர்களை நீங்கள் வோர்ஷிப் பண்ண பண்ண சோம்பு தூக்க தூக்க இந்த பிக்பாஸ் சிஸ்டம்களுக்கான நெகட்டிவிட்டி நெகட்டிவ் வைப் வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா. ஸோ லெட் சி, மனசில் பட்டதை நான் சொல்லியிருக்கேன். அசீம் ஐஃபோன், விக்ரமன் சிவின் சைனா ஃபோன். என்னோட கருத்துக்களை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படின்னு தோணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா. அசீமுக்கு இருக்கிற மாஸ் ரியல் சரியா, அது இயற்கை. விக்ரமன் சிவனுக்கு இருக்கிறதெல்லாம் செயற்கை, ஏதோ காசை கொடுத்து இப்படி பாராட்டுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடக்கு. நன்றி.